வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள் இன்செக்டிசைட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது பூச்சிக்கொல்லி மருந்துகள் பார்த்திங்கன்னா அதோடைய ஃபஸ்ட்டு வந்து அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் பூச்சிக்கொல்லி மருந்து பயிர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த பூச்சிகளால் தான் வந்து நிறையா வந்து பாதிக்கப்படுது. நம்ம பூச்சிகள் வந்து கட்டுப்படுத்தணும் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து பயன்படுத்துகிறோம். எந்த வகையான இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான பூச்சிகளும் இருக்கும். இதில் வந்து பூச்சிகள் பார்த்திங்கன்னா மண்ணில் மண்ணுக்கடியில் இருக்க பூச்சிகள் நிறைய இருக்குது, அது ஒரு வகையான. அப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு மேலே வாழக்கூடியது, அது வந்து மண்ணுக்கு கீழே போகாது மேலப்படியே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளைஸ்ன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய பயிருடைய இலை மேலே தான் பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து பறந்துக்கிட்டு இருக்கோ அப்புறம் தண்டில் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு மூணு வகை பூச்சி இனங்கள் வந்து இருக்குது. அதே போல் மருந்துகளும் பார்த்திங்கன்னா இந்த பூச்சி இனங்களுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக இருக்குது. மண்ணில் இருக்கிற பூச்சிகளை அழிக்கிறதுக்கு வந்து ஒரு வகையான மருந்து வந்து கெமிக்கல் ஃபார்முலா நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஃப்ளைஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கெமிக்கல் ஃபார்முலா, இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. நம்ம வந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைஸ் கடிக்க வேண்டிய மருந்தை பார்த்திங்கன்னா வேர்ப்புழுகளுக்கு வந்து பயன்படுத்த வச்சு அது வந்து நல்லா வந்து பவர் இருக்காது. அதனால் வந்து வேர்ப்புழு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அழியாது. நம்ம வந்து கரெக்டாக ஒரு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா எந்த மருந்து அடிக்கணும் இன்செக்டிசைட் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி அடிக்கிறதுனால கரெக்டான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம கடையில் போய் மருந்து வாங்கும்போது கூட இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறதில்ல. நம்ம கேட்டால் ஏதாச்சும் ஒரு மருந்து தான் எடுத்து தந்துடுறாங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி தான் இதை வந்து இது பண்ண முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி சில மருந்துகளை வந்து யூஸ் பண்ணி பார்த்து எது எது ஒர்க் அவுட் ஆகுது எதுன்னு ஃப்ளைஸுக்கு வந்து எந்த வகையான மருந்துகள் வந்து யூஸ் ஆகுது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டெமோ வந்து ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்குறேன். அந்த மாதிரியான மருந்துகளுடைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீடியோவை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ பூச்சி இன்செக்டிசைடு வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை யூஸ் பண்ணாட்டி என்ன ப்ராப்ளம் அதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக நடந்ததை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 40-50 days வரைக்கும் பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன். 20 days அப்புறம் ஸ்டாப் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா நிறைய வகையான அந்த கொசு இனங்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூச்சியெல்லாம் ஃப்ளைஸ் அதாவது அது வந்து என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இலையில் பார்த்தீங்கன்னா மைனராக சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட ஆரம்பிச்சது. பார்த்தீங்கன்னா தூரமாக பக்க பக்கமாக சில இடத்துல வந்து போட ஆரம்பிச்சது. அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணாமல் நல்லா வந்து ஜூமாக பார்த்தீங்க மட்டும்தான் அந்த ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அது போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 days அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரிங்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. அது பார்த்திங்கன்னா அதுதான் ஃபங்கஸ்ஸு. அது வந்து டார்க் ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகி அது வந்து ஒரு ஃபங்கஸாகவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபங்கிசைட்ஸ் ப்ளஸ் இன்செக்டிசைடு இதெல்லாம் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால் இன்செக்டிசைடு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது, வந்து பெரிய ப்ராப்ளத்துக்கு கொண்டு போகும். அதனால் வந்து நம்ம இன்செக்டிசைடு வந்து நம்மளுடைய மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதை ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ப்ராக்டிக்கலாக நடந்தது அதனால் வந்து இது சொல்கிறேன். இந்த மாதிரி அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கலைன்னா அந்த இலையே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடிச்சிடும். சில கேபேஜ் ஐட்டம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. கேரட் உருளைக்கிழங்குகளுக்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, இந்த மாதிரி ஃப்ளைஸ் ப்ராப்ளம் இருக்கோ அது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் கேபேஜ் ஐட்டம்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய வகையான பச்சை புழு அப்புறம் ஃப்ளைஸு எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக எந்த மருந்து கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நிறைய மருந்துகள்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிசல்ட் அந்தளவுக்கு கொடுக்குறதில்ல நண்பர்களே. எந்த வகையான மருந்துகள் வந்து கரெக்டாக ரிசல்ட் கொடுக்குது அதை அடுத்த வீடியோவில் வந்து எனக்கு எது கரெக்டாக இருக்குது அதை வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.